வணக்கம். இன்றைய ஆன்மீக கதையை பார்ப்போம். ஒரு ஊரில் வந்து ஒரு முரடன் இருந்தான். அந்த முரடனின் தந்தை வந்து எப்படியாவது இந்த நம்மளுடைய மகனை வந்து திருத்த வேண்டும் என்ற சிந்தனையில் அரண்மனையில் வந்து வேலையை கேட்டு அவரை அமர்த்தியிருந்தார். அந்த அரண்மனையில் இவர் பணி செய்து கொண்டிருந்தார். இந்த முரடன் எப்படியாவது மாறிவிடுவான் நம் மகன் என்ற எண்ணத்தில் அந்த தந்தை வந்து இருக்கிறார், அந்த நினைவில் இருக்கிறார். அப்போது இந்த மகனுக்கு வந்து என்ன எண்ணம்னா, அந்த வேலையில் வந்து துளி கூட ஈடுபாடும் ஆர்வமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அரண்மனையில். எப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கும்போது அவருடைய மனம் வந்து அவருடைய மனைவியை நினைத்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும் அப்படி ஒரு ஆவலோடு அவர் என்ன செய்கிறார், அரண்மனையை விட்டு தன் மனைவியை வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு கிளம்புகிறார். கிளம்பும் வழியில் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றில் நிறைய வெள்ளம் வருகிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது, புயல் அடித்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் வந்து மனைவியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆவலாக வேக வேகமாக வருகிறார். ஆற்றை கடக்க நினைக்கிறார். ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இருந்தாலும் அவனுடைய ஆசை, மனைவியை காண வேண்டும் என்ற ஆசை துளி கூட குறையவில்லை. எப்படியும் நம்ம மனைவியை பார்த்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த கரையில் ஆற்றில் இறங்கி அடுத்த கரை அடைவதற்காக அங்கு கிடைத்த மரத்துண்டை பிடித்து கொண்டு வருகிறார். வந்து ஆற்றை கடந்து விடுகிறார். ஆற்றை கடந்து அந்த மனைவியின் வீட்டு அருகே செல்கிறார். பெரிய மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் விழுதுகள் தொங்குவது போல இருக்கிறது. அந்த விழுதை பிடித்து கொண்டு மனைவியை காண அவர் வீட்டுக்கு மேலே செல்கிறார். மேலே அவர் மனைவி இருக்கிறார். மனைவியை பார்த்துவிட்டு சந்தோஷத்தில் மனைவியை கட்டி தழுவுகிறான். அப்போது அவள் மனைவி கேட்கிறாள், எதற்காக இப்பாறு வந்தீர்கள்? எப்படி புயல் அடித்து கொண்டிருக்கிறது? எப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆற்றை எவ்வாறு நீங்கள் கடந்தீர்கள்? எவ்வாறு இந்த மேலே எவ்வாறு மாடியின் மேலே வந்தீர்கள் என்று அவள் ஆவலாக கேட்கிறாள். அதற்கு வந்து அந்த மனிதன் சொல்கிறான், அந்த முரடன் சொல்கிறான், இல்லை இல்லை, ஆற்றில் நான் வரும்போது மரத்துண்டுகள் மிதந்து கொண்டிருந்தது, அதை பிடித்து கரை சேர்ந்தேன். அதே மாதிரி நான் கீழே உங்கள் வீட்டிற்கு வந்தபோது கீழே கதவுகள் மூடப்பட்டிருந்தது. உடனே மேலே வருவதற்காக இந்த மரத்தின் மேலே தொங்கிய விழுதை பிடித்து கொண்டே மேலே ஏறி வந்தேன் அப்படின்னு அவர் வந்து அந்த மனைவியிடம் சொல்லும்போது அவள் விளக்கை எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள் நாம் பார்ப்போம் என்று அந்த மரத்து அருகே வருகிறாள். வந்து பார்த்தால் அதன் மீது ஒரு மலைப்பாம்பு தொங்கி கொண்டிருக்கிறது. இந்த மலைப்பாம்பையா பிடித்து கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு வியப்பாக இருக்கிறது. ஆற்றில் நிறைய பிணங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. கட்டைகள் எங்கே மிதந்து கொண்டிருக்கிறது? பிணங்கள் தான் ஆற்றில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பிணத்தை பிடித்து தான் நீங்கள் கரை சேர்ந்திருக்கிறீர்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு எப்படி வந்தீர்கள் என்று அவள் ஆச்சரியமாக கேட்கிறாள். அப்போது அவள் சொல்கிறாள், அழிய போகும் இந்த தேகத்தின் மீது ஆசைப்பட்டு இப்படி உங்கள் உயிரை பணையம் வைத்து கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று அந்த மனைவி சொல்வதை கேட்டு அவருடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஒளி பிறந்தது. அந்த ஒளி பிறந்ததின் வாயிலாக அன்றிலிருந்து அவர் ராமநாமத்தை நீங்கள் ஜெபிக்கலாமே என்று மனைவி வந்து கூறுகிறாள். நீங்கள் இந்த அழிய போகும் தேகத்தின் மீது ஆசை வைத்ததற்கு நீங்கள் ராமநாமத்தை தினமும் உச்சரித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மோட்சமாவது கிடைக்குமே என்று அந்த மனைவி வந்து கூறிய அறிவுரையை கேட்ட உடனே அன்றிலிருந்து மனைவியின் மீது ஏற்பட்ட மோகத்தை தவிர்த்து ராமன் மீது ஏற்பட்ட பக்தியை கொண்டு அவர் நிறைய கவிகள் பாடி இப்போ அமர கவியாக விளங்கக்கூடிய துளசிதாசர் தான் அந்த முரடனாக விளங்கியவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் வந்து துளசி ராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை வந்து இயற்றியவர் இவர்தான். மனைவியின் மீது ஆசை கொண்டதால் மனைவியின் சொல்லை மாறாமல் மனைவி வந்து சொன்னாங்க, பக்தி நீங்கள் ராமர் மீது பக்தி கொண்டால் நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் என்று சொன்ன அந்த ஒரே மந்திரத்தை பிடித்து கொண்டே வாழ்நாளில் கடைபிடித்து மதுர காவியத்தை இயற்றியிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அழிய போகும் தேகத்தில் நாம் ஆசைப்படுவதை விட ஆன்மாவாக விளங்கக்கூடிய ஆத்ம திருப்தியை தரக்கூடிய ராமநாமத்தை என்னாலும் ஜெபிக்க வேண்டும் என்பதே இந்த உட்கருத்தாக விளங்கும். ராமநாமத்தை ஜெபிப்போமே. நன்றி. மீண்டும் நாளை ஒரு புதியதொரு கதையோடு சந்திப்போம்.